கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் 18. மேலும் தமது மூலமாய் தெய்வனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவளாய் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களையும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். எபிரேயர் 7:25. சுவிசேஷ யுகம் முழுவதுமாக கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாச கண்களால் தங்கள் பரிந்து பேசுகிறவராகிய மகா பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு தங்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதை கண்டார்கள். அவர் பிதா நியமித்த காலத்திற்காக காத்திருந்து 2 வந்து தம்முடைய சபையை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களையும் உலகிற்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இழந்தவர்களை திரும்ப கொடுத்துதலின் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதை கண்டார்கள். இவைகளெல்லாம் உலகத் தோற்றம் முதல் தேவனுடைய பசுத்த தீர்க்கதரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்டவைகள். கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் தம்முடைய பலியை நிறைவேற்றி முடித்தது போலவே தம்முடைய பலியை நிறைவேற்றி முடிப்பவர்களின் விசுவாச கண்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் முன்னதாகவே தோன்றும். இனி இவர்கள் தேவனுக்கு முன்பாக அந்நியரும் புறஜாதியரையுமாய் இராமல் நேரடியாக அல்ல மத்தியஸ்தர் மூலமாக பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளா இருக்கிறார்கள். நமது மத்தியஸ்தரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமான கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நிற்கவும் கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவிடத்தில் எதையும் கேட்கவும் தயை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பதே ஆமென்.